வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது ஐபிஎல் ஸ்பெஷல். இது நம்ம ஏரியா. கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகிற டைமில் வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ச் வந்து நடந்தது. பஞ்சாப் அவர் வந்து பஞ்சாப் கொல்கத்தா வந்து அசால்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் நேற்று என்னென்ன சொன்னேன்னா எல்லாமே நடந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ஜா ஸ்டேடியம், கிங்ஸ் லெவன் வந்து டாஸ் ஜெயிச்சா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க போலிங் பண்ணிட்டு அடுத்தது பேட்டிங் பண்ணும், ஏன்னா சேசிங்ல ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க சேசிங்ல வந்து தொடர்ந்து ஜெயிச்சுனே வந்திருந்தாங்க கிங்ஸ் லெவன். அதே மாதிரி மறுபடி பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா சுப்மார் கில், மார்கன் தவிர வந்து பார்ட்னர்ஷிப் வந்து கொல்கத்தா வந்து எதுவுமே அதிகமா. நேத்து கூட பேசியிருந்தோம், தினேஷ் கார்த்திக் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தோம். நேத்தும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஆமா, கிட்டத்தட்ட எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் வந்து தினேஷ் கார்த்திக் ஒரே ஒரு தான் அடிச்சிருந்திருக்காரு. அவர் கேப்டன்சிலேருந்து இறங்கி வந்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ப்ரெஷர் இருந்திருக்கும்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா பிஸ்னாய், ரவி பிஸ்னாய், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின், இவங்க ஸ்பின் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் எடுத்தாங்க, அதே போல் ரன்ஸ் கண்டெயின் பண்ணோம். ஓகே, காலர் ஒருத்தர் வந்திருக்காரு பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ வணக்கம், வந்து இப்ராஹிம் சொல்லுங்க. இப்ராஹிம், நேற்று மேட்ச் எப்படி இருந்தது? நேற்று மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. பஞ்சாப் ஜெயிச்சில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களே? ஹலோ, பஞ்சாப் ஜெயிச்சதுல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இல்லை கூட பஞ்சாப் ஜெயிச்சதுனாலே சந்தோஷம். எனக்கு ஒரு டவுட், கிறிஸ் கேல் வந்து இதுக்கு முன்னால வந்து ஆர்சிபி ஆடினாலும் சப்போர்ட் பண்றீங்களா கிங்ஸ் லெவனுக்கு, இல்லனா என்ன? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி ஓகே, விடுங்க. இந்தியன் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா நீங்க நேத்து? இல்ல பார்க்கல நிஜமாவா? ஐயோ, நேத்து ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்க்கல. டெஸ்ட் மேட்ச்க்கும் டி20க்கு டெஸ்ட் மேட்ச்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆமா, ரோஹித் சர்மாவும் இல்ல, மூணு இதுலயும் T20 ODI டெஸ்ட் எதுலயுமே இல்ல, இன்ஜூரியால சொல்லிருக்காங்க. ஆனா நெட்ஸ்லயும் ஆடிட்டு இருக்காரு, நெட்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு, சிக்கர் தவன் இருக்காரு. T20ல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. அதை விடுங்க, நம்ம தமிழ்நாடு வீரர்கள் யார் இருக்காங்க அத சொல்லுங்க. நடராஜன் இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி நடராஜன் இருக்காரா? இல்ல, நடராஜன் வந்து அடிஷனல் பவுலரா வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு மட்டும் கூட்டி போறாங்க நால ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு. நினைக்கிறேன் இந்த சீசன் ஆடல, அடுத்த சீசன் ஆடலாம்ல. ஓகே ஓகே, பார்க்கலாம் எப்படி போகுது. அடுத்த சீசனுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீசனே அவர் என்னத்துக்கு தான் போனார் தெரியல, ஃபேமிலி ப்ராப்ளம் சொன்னாங்க. ஓகே, அரசியல் ஆயர் நடக்கலாம் நமக்கு எதுக்கு. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்ராஹிம். சோ நேத்து போலிங்ல பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னாய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு, அதே போல வந்து முருகன் அஸ்வின் ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக் இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். அதே போல வந்து ஷமியோட மூணு விக்கெட், அதே போல ஜார்டன் ரெண்டு விக்கெட். சோ இந்த மாதிரி டக்கு டக்கு விக்கெட்ஸ் எடுக்கற ஒரு காலர் வந்திருக்காரு பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? செஞ்சியில இருந்து சுபாஷ் பேசுறேன். நேத்து வரவே இல்ல நீங்க, நான் நேத்து பெங்களூர் தோத்ததால வரலையோ? அதான் உங்களுக்கே தெரியுதா? ஏங்க நீங்க மான வந்து பேசுங்க, இத வந்தா சொல்லுங்க தோல்விக்கான காரணம் என்ன, அது மாதிரி விஷயங்களா நீங்க மான வந்து பேசலாம். சரிங்க சரி, பாத்துட்டு தான் இருந்தேன். ஏங்க அது சண்டே நடந்த மேட்ச்ங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. நீங்க என்ன அதே இதுல இருக்கீங்க போல, ரொம்ப சோகமாவே பேசுறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, இன்னும் மூணு மேட்ச் இருக்குல்ல, பாத்துக்கலாம் வாங்க. ஆர்சிபி பஞ்சாப் தான் இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கிங்ஸ் லெவன் வர குவாலிஃபை கிட்டத்தட்ட ஆறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? பஞ்சாப் வந்து எப்படி தெரியுமா, பெரிய பெரிய டீம் கூட எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க.
அதான் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல ஒரு வின் பண்ணாங்க, அடுத்து லாஸ்ட் 5 மேட்ச்ல 5 மே வின் மாஸ் பண்ணிட்டு வராங்க பஞ்சாப். அதுக்குள்ள இப்ப அதுக்குள்ள 12 பாயிண்ட் வந்துட்டாங்க. ஆமா சரி ஓகே, இன்னை மேட்ச் பத்தி சொல்லுங்க. சன்ரைஸ் டெல்லி மேட்ச் எப்படி இருக்க போகுது? டெல்லி தான் ஜெயிக்கும் இன்னைக்கு. டெல்லி தான் ஜெயிக்குமா? நீங்க அடிச்சு சொல்றீங்க, பாத்தீங்களா? பாத்தங்க வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி நடராஜன் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நல்லா போலாம். உமேஷ் யாதவ் இருந்த இடத்த சிராஜ் வந்துட்டாரு, கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஆமா டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு உங்க ஆளு, உங்க டீம் ஆள். ஐயோ அவரு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு லக் தாங்க அவருக்கு. ஆனா லக்கெல்லாம் இல்ல, திறமையில தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு அவ்வளவுதான். ஓகே சுபாஷ் கால் பண்ண சொல்லுங்க. அவர்ல சைனி எல்லாம் சைனி எல்லா ஃபார்மட்ல இருக்காரு. சைனி எல்லா ஃபார்மட்ல இருக்காரு. கில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மட்ல இருக்காரு. புரியல, அவர் போட்டார்ல ரெண்டு ஓவர். ஆமாமா, அது சைனி வேற யார் போட்டிருந்தாலும் ஆனா சிராஜ் எல்லாம் போட்டதுனா என்னால நம்பிக்கை முடியல. என்னால முன்னாலே நம்ப முடியல, உங்க டீமால என்னாலே நம்ப முடியல அவரு போட்டது. அப்படி இல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன பிளேயர்ஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா என்னன்னா கிளிக் ஆகணும்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் பாக்கணும், பிட்ச் பாக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. டீம் செலெக்ஷன், திடீர்னு பேட்டிங் ஆர்டர் மாத்துறது, போலிங் ஆர்டர் மாத்துறது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வந்து சிராஜ் ஆடிருக்கே மாட்டாரு. டேலண்ட் இல்லைன்னா கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டாங்க. எடுத்தாங்கனால வந்து இன்னத்துக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஆடி விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. ஓகே ஓகே சுபாஷ் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஓகே அடுத்த ஒரு காலர் வந்திருக்கார் பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வளர்பலத்தில இருந்து நவீன் குமார் பேசுறேன். சொல்லுங்க நவீன் குமார், உங்களுக்கு எது ஐபிஎல்ல எது ஃபேவரட் டீம், எந்த பிடிச்ச டீம்? சிஎஸ்கே. சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே வேற இப்ப ப்ளே ஆஃப் கே போல, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ளே ஆஃப் ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ளே ஆஃபே போகல இந்த சீசன் தான். பரவாயில்லை, இந்த சீசன் பேடா இருக்கு, அடுத்த சீசன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சம ஸ்பிரிட். ஆனா ஓகே சரி ஓகே, இப்ப சிஎஸ்கே வந்து வெல்ல போயிட்டாங்க. இப்போ வேற ஏதா டீம் ஜெயிக்கணும் நீங்க யாரை சொல்லுவீங்க? இந்த டீம் தான் ஜெயிக்கும். ஆர்சிபி தானா? சுபாஷ் கேட்டிங்க, ஆர்சிபி ஃபேன்லாம் நிறைய வராங்க. வேற இன்னைய மேட்ச் பத்தி சொல்லுங்க. இன்னைய மேட்ச் ஆர்சிபி சி டெல்லியும் சன்ரைஸும் விளையாடுறாங்க இன்னைக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டிசி தான், எனக்கு தெரிஞ்சு டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிசி தான் ஜெயிப்பாங்களா? ஓகே ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நவீன். ஒருவேளை நிறைய ஃபேன்ஸ் வந்து அப்படி எட்டி பார்த்த பெங்களூர் தெரியும் இல்ல இல்ல, அதுவும் ஒரு ஃபேக்ட் தான். பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இல்லைன்னா இந்திய டீம்ல விளையாடும் போது கூட பாத்தீங்கன்னா வந்து டோனிக்கு அடுத்தபடியே வந்து கோலிக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. கோலி அடிக்கிறது அவ்வளவு ரசிப்பாங்க இந்திய டீம்ல இருக்கும் போது. அது மாதிரி இப்ப ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, சென்னை இல்லையா அடுத்து ஆர்சிபி தான் ஜெயிக்கணும் அப்படி ஒரு விஷயம் வந்து. ஏதோ ஒண்ணு. ஆமா, சோ இந்த ஐபிஎல் வந்து எலக்ட்ரிஃபைங்க போகணும். அதே போல வந்து நேர்கள் கண்டிப்பா வந்து போன் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்து போனா கூட வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸ்க்கும் நியூட்ரலா வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லா டீம்ஸும் வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். எல்லா டீமும் வந்து நல்லா ஆடும் நானும் எதிர்பார்க்கிறோம். நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ஷமி அதே போல வந்து ஜார்டன் ரெண்டு பேருக்கு வந்து ஸ்பின் அட்டாக் சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களும் விக்கெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு மேக்ஸ்வெல் வேற விக்கெட் எடுத்தாரு, அதுவும் ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது பால்ல விக்கெட் தூக்கிட்டாரு. அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மன்தீப் சிங் அதே போல ராகுல் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டார்டிங் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 47 ரன் அடிச்சிருக்காங்க. அதே போல வந்து அந்த பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு இல்ல, யாருக்கு இல்லைன்னா கேகேஆருக்கு இல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கிறிஸ் கேல் மன்தீப் சிங் 100 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப். சோ அந்த மாதிரி பெரிய பார்ட்னர்ஷிப் இருந்தாதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே காலர் ஒருத்தர் வந்து பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? பாலக்காட்ல இருந்து பண்றீங்க. புரியல, உங்க பேர் என்ன? மனோஜ். மனோஜ் சொல்லுங்க. மனோஜ், உங்க ஐபிஎல் டீம், ஐபிஎல்ல எது உங்களுக்கு ஃபேவரட் டீம்? சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் தானா இன்னைக்கு விளையாடுறாங்களா உங்க டீம்? ஆமா.
சன்ரைஸ்ல யார் உங்க ஃபேவரட் பிளேயர்? கட் பண்ணிட்டார். ஹலோ ஹலோ சொல்லுங்க, சன்ரைஸ் டீம்ல உங்களுக்கு யார் ஃபேவரட் பிளேயர்? வார்னர். வார்னர், வார்னர் ஃபேன் நீங்க? ஆமா ஆமா. வார்னருக்கு இன்னைக்கு பர்த்டே நினைக்கிறேன். வார்னருக்கு அப்படியே என்னங்க இன்னைக்கு பர்த்டே? ஆமா, வார்னருக்கு இன்னைக்கு பர்த்டே. வார்னருக்கு பர்த்டே, சங்கக்காராக்கு பர்த்டே, இஃபான் பதார், மூணு பேர். வார்னருக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்க. இன்னைக்கு 100ங்க, அதுதாங்க. ஓகே ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இந்த வரைக்கும் டீம் வந்து எதெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுதோ, எது வந்து ஃபெயில் ஆகுதோ, பார்ட்னர்ஷிப் இல்லாதனால வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். மேக்ஸ்வெல்லுக்கு வேலையே தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப். ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம் இங்க வந்து கேகேஆர்ல வந்து. இப்போ இந்த அடுத்த மேட்ச் கூட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து என்ன வீக்னஸ் சொல்லிக்கலாம்னா, அதாவது டீம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிக்கலாம். பேட்டிங்லயும் சரி, போலிங்லயும் சரி, மொத்தமா ரிலே ஆறாங்க 4 பிளேயர்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து போலிங்லயும் சரி, வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஷீத் கான் மேல்தான் ஃபுல் நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நட்ராஜன் வந்து எப்படி எப்படி வந்து அவர் பண்ணிங்ஸன் கூட இல்ல இந்த மேட்ச்லயே ஆட மாட்டாரு. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து கிங்ஸ் 11 வந்து பேட்டிங்ல ஸ்ட்ராங் சொல்லிக்கலாம். அதுவும் வந்து கிறிஸ் கெயில் வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாகர்கோயில் இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன? ஜெயதேவ். ஜெயதேவ், சரி ஓகே. ஐபிஎல் உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த டீம்? சிஎஸ்கே. சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே தான் இந்த வாட்டி பிளே ஆஃப் போகலையே, இன்னும் ரெண்டு மேட்ச் தான் விளையாட போறாங்க. சிஎஸ்கே. அத விடுங்க, இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்றீங்க? சன்ரைசர்ஸா டெல்லியா? டெல்லி. டெல்லி. யார் சப்போர்ட் பண்றீங்க? டெல்லி. டெல்லிக்கு தான். என்ன பிளேயர் சப்போர்ட் பண்றீங்க டெல்லி டீம்ல இருந்து? அஸ்வின். புரியல புரியல. அங்க யங்ஸ்டர்ஸ் டீம், அதனால தான் அது புரியும். யங்ஸ்டர்ஸ் டீம், அதனால உங்களுக்கு பிடிக்குது டெல்லி டீம். அப்ப என்ன சென்னை என்ன டீம்ன்றீங்க? சரி ஓகே, இப்போ வந்து இந்த 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 வருஷம் ஐபிஎல் வந்து யார் சாம்பியன் வாங்குவாங்க நினைக்கிறீங்க? டெல்லி. டெல்லினா? டெல்லி தான் ஜெயிக்குமா? இவ்வளவு நேரம் யார் பேசிட்டு இருந்தா? தம்பியா? ஆமா தம்பி. சரி ஓகே, இப்போ CSK பாத்தீங்கன்னா ப்ளே ஆஃப் போகல, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டோனி தான் கேப்டன் ஆகும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணா, ஆறுதலா தான் இருக்கு. தலை இருக்காருல்ல? நன்றி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டாரு, இப்போ துபாயில போய் விளையாண்டாரு, அடுத்து ஆஸ்திரேலியா போறாரு. அவரோட வளர்ச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? வருண் சக்கரவர்த்தி இப்போ டீம் இந்தியன் டீம் எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் ஹசாரே ட்ரோஃபி நடக்கும் T20 டொமஸ்டிக் கிரிக்கெட், அதுல வந்து பர்ஃபார்ம் பண்ணனாலதான் அதுக்கப்புறமா வந்து இப்போ ஐபிஎல் கூட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃப்ளோ இருக்கிறனால தான் கண்டிப்பா எடுக்கிறாங்க. அதே போல வந்து TNPL ஒரு நல்ல விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தார் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அதனால வந்து இப்போ ஆஸ்திரேலியால வந்து பிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இங்க வந்து சுத்தமா பவுன்ஸ் இல்லை, அங்கே பவுன்ஸ் இருக்கும். பவுன்ஸ் இருக்கனால ஸ்பின் ஸ்பின் பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னும் அட்டாக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஸ்பின் வித் பவுன்ஸ் எப்பவுமே கஷ்டம் தான். இப்போ ஏன் அனில் கும்ப்ளி சக்சஸ்ஃபுல் ஆனார்னா, ஆஸ்திரேலியாவில் 8 விக்கெட்ஸ்லாம் எடுத்தார் டெஸ்ட் மேட்ச்லலாம். ஏன் அந்த மாதிரினா, சிம்பிள் ரீசன், அவர் அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங், கும்ப்ளி ரெண்டு பேரும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. அதே மாதிரி வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, காலர் ஒருத்தர் வந்திருக்கார் பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. இது நம்ம ஏரியா. சொல்லுங்க, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? விழுப்புரத்துலேருந்து மதன் பேசுகிறேன். சொல்லுங்க மதன், நேற்று மேட்ச் பார்த்தீங்களா, பஞ்சாப் மேட்ச்? பார்த்தேன். எப்படி இருந்தது? ஈஸியா வின் பண்ணாங்களா இல்ல கஷ்டமா வின் பண்ணாங்களா?
இல்ல இல்ல ஈஸியா தான் இது பண்ணாங்க. மன்தீப் சிங் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, கிறிஸ் கேல் வந்த கப்பத்துல இருந்து ஜெயிக்கிறாங்க கிங்ஸ் 11, அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? லக்கி சாம் லக்கீரா இல்லங்க, அவரை பத்தி நான் சொல்றது மொத்த டீமும் ஹாலா உழைக்கிறாங்க. பவுலர் அதெல்லாம் சரிங்க, அவனை அடிக்கிறார்ல 52 தடவை வந்து தொடர்ந்து வந்து அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 2 ஹாஃப் செஞ்சுரி. அதுவும் வந்து கண்டிப்பா வந்து பார்ட்னர்ஷிப் வேற போடுறாரு. யூனிவர்ஸ் பாஸ் அப்படிதான் இருப்பாரு. மும்பை மட்டும் ஜெயிக்க கூடாது. நிறைய நாள் இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆகும் போது சிச்சுவேஷன் தெரியல. 12 நாள் தான் இருக்கு. அதான் நிறைய நாள்னா 12 நாள் இருக்கு, அதுக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி வேணா மாறலாம். கிங்ஸ் 11 கடைசியில இருந்து திடீர்னு வந்து 5th பொசிஷன் வந்துட்டாங்க, அந்த மாதிரி எதுவா நடக்கலாம். சார் நீங்க வந்து கால் பண்ணிட்டே வாங்க, நம்ம இதை பத்தி பேசலாம். இப்ப நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி பார்த்தோம். டெஸ்ட்லயும் அடிஷனல் பவுலரா வந்து தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நடராஜன். ஆமா, அதான் நான் சொன்னேன். இப்ப வந்து ஆஸ்திரேலியன் டூர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேரண்டர் நிறைய ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிச்சஸ்ல வந்து ஹார்டா இருக்கும், அதனால வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து நிறைய வந்து பிரஷர் போடுற மாதிரி இருக்கும் போலிங்ல. அதனால கண்டிப்பா வந்து வேரண்டர் ஆடுறது. ஓகே, அப்போ இப்ப மறுபடியும் இன்னைக்கு மேட்ச்க்கு வந்தலாம். முக்கியமான மேட்ச் எஸ்ஆர்எச். ஆமா கரெக்ட். எப்படி இருக்க போகுது எஸ்ஆர்எச் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்க? சோ எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதான் சொன்னேன், இப்ப வந்து கேகேஆர்ல இருக்கிற போலிங் அட்டாக்கும் வந்து எஸ்ஆர்எச்ல மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஹெட் டு ஹெட் பாத்துடலாம். 16 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ், 16 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 6 மேட்ச் டெல்லி, 10 மேட்ச் வந்து ஹைதராபாத் ஜெயிச்சிருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவாங்கட்டு, ஏற்கனவே வந்து 10 வச்சிருக்காங்க. ஆனா வந்து இது ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம், இதாவது மொரால் வந்து பூஸ்ட் ஆகும்னு சொல்லிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்துடலாம். மறுபடியும் நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சன்ரைசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து இருக்கிற கொல்கத்தால போலிங் அட்டாக்ல எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்திருந்தா கூட வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ போலிங் அடுத்த அதாவது செகண்ட் போலிங் போடும் போது வந்து விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு எடுத்துலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் மேல தான் ஃபுல் டிபெண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அதே போல பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா இப்போ கேன் வில்லியம்சன் வேற அவுட்டு, ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் வார்னர், மனிஷ் பாண்டே, மூணு பேர் தான். சோ இப்போ விஜய் சங்கர் கூட அருமையா பேட்டிங் பண்ணிட்டு வராரு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கான்டெஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கும் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கும். ஏன்னா வந்து லெக் ஸ்பின் ஸ்ரேயஸ் ஐயர் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்ப ரஷீத் கான் வேற இருக்காரு. ஓகே, காலர் ஒருத்தர் வந்திருக்காரு பேசல. ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனில இருந்து. உங்க பேர் என்ன? குருபிரசாத். குருபிரசாதா, சரி ஓகே. இன்னைக்கு மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க, எஸ்ஆர்எச்சா டிசியா? டிசி தான் ஜெயிப்பாங்களா? புரியல நீங்க பேசுறது. எப்படி சொல்றீங்க டிசி தான் ஜெயிப்பாங்களா? இது சன்ரைஸ்க்கு முக்கியமான மேட்ச் இல்ல இன்னைக்கு, அவங்கள கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா ஜெயிக்கிறதுக்கு? வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்பின்னர் சொல்லிக்கிறதுக்கு வந்து யாரும் இல்ல, அபிஷேக் சர்மா வந்து ஒரு பார்ட் டைம் போலர் தான். அதுக்கப்புறமா வந்து ஸ்பின்னர் சொல்லிக்கிறது யாரும் இல்ல. ஒருவேளை முகமது நபி எடுத்துட்டு வந்தா கூட எடுத்துன்னு வரலாம். ஆனா நபி யார் பதில வந்து எடுத்து வருவாங்க ஒரு கேள்வியை சொல்லிக்கலாம். ஜானி பேர்ஸ்டோ இறக்கி விட்டு தான் வந்து எடுத்துன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேர்ஸ்டோட ஃபார்ம் வந்து இப்படி கேவலமா இருக்குன்னு சொல்லிக்கலாம். 4-5 மேட்ச்ல அப்போ விக்கெட் கீப்பர் வந்து அப்படி பார்த்தா சகா தான விளையாடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், ஏன்னா வந்து வேற வழி இல்ல. ஓகே, காலர் ஒருத்தர் வந்திருக்காரு பேசலாம். ஹலோ வணக்கம், இது நம்ம ஏரியா. வணக்கம், நான் ராமநாதபுரத்துல இருந்து சரவணன். சொல்லுங்க சரவணன் சார், மேட்ச் எல்லாம் பாக்குறீங்களா டெய்லியும்? பாக்குறேனா. ஓகே, இன்னைய மேட்ச் பத்தி சொல்லுங்க. முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே, முக்கியமா சன்ரைஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் இன்னைக்கு.
ஆமா, நாளைக்கு டேவிட் வார்னரோட பிறந்த நாள் வேற, இன்னைக்கு அவரோட டேவா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஐபிஎல் உங்க எது ஃபேவரட் டீம் நினைக்கிறேன்? ஆர்சிபி தான். ஆர்சிபி தானா? எப்பவுமே ஆர்சிபி தானா? எப்பயுமே ஆர்சிபி தானா? இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஆர்சிபி காலேஜ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆர்சிபி தான் பேசுவாங்க வந்து. சரி, ஓகே சார், ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நட்ராஜன், கலீல் அஹமேத், அப்புறம் வந்து சர்மா, சந்தீப் சர்மா ஏன் எடுக்கிறாங்க? தெரிஞ்ச சந்தீப் சர்மா அவரோட பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா புவனேஷ்குமாருக்கு கரெக்டான ரீப்ளேஸ் சொல்லலாம். சர்மா அது 100 விக்கெட்டுக்கு மேல ஐபிஎல் எடுத்திருக்காரு, அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இக்கனாமிக்கல் போலிங் ஒன்று சொல்லிக்கலாம், புவனேஸ்வர் குமார் பதிலா இவர் வந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்ரேயசர் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வந்து பார்ட்னர்ஷிப் வந்துடும். அவர் மேபி வந்து 100 அடிக்காம போலாம், மேபி ஃபாஸ்டா கிறிஸ் கெயில் மாதிரி அடிக்காம போலாம், ஆனா நின்றுட்டு ஆடினாலும் வந்து பார்ட்னர்ஷிப் வரும். அதனால அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கே வந்து சந்தீப் சர்மா வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சோ சந்தீப் சர்மா இருப்பாரு, நட்ராஜன் வந்து யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட், அவரும் இருப்பாரு, கலீல் அஹமது வந்து லெப்ட் ஆர்ம் போலனால அவரும் இருப்பாரு. சோ இந்த மாதிரி அட்டாக் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு வந்து ஒரு நபி எடுத்துட்டு வரணும் கஷ்டம் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு பேசல. ஹலோ, வணக்கம், இது நம்ம ஏரியா. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க, யார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நீங்க தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சி ரவி. புரியல, உங்க பேர் என்ன? ரவி. ரவி, தாம்பரத்துல இருந்து. சி ரவி. சரி ரவி சார், சொல்லுங்க, ஐபிஎல்ல உங்களுக்கு எது ஃபேவரட் டீம்? எனக்கு இதுதான் சார், ராஜஸ்தான் ராயல்ஸ் சார். ராஜஸ்தான் ராயல்ஸா? ஆமா சார். ராகுல் டிராவிட் இருக்கும்போது ஃபேன் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆ, கரெக்ட்டா, எக்ஸாக்ட்லி. ஆமா. அதுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆடி ஜெயிச்சிருக்காரு, அது உங்க சிச்சுவேஷன், உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ஒரு தோக்க போதும் மேட்ச் வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு செஞ்சுரி அடிச்சு எடுத்து வந்தாரு பாத்தீங்களா? ஆமா சார், பென் ஸ்டோக்ஸ் லாஸ்ட் சீசன்லயே அவர் ஓபன் பண்ணாரு, ஒன்னே கிளிக் ஆகல சார் அவரு. கரெக்ட். எதுக்கு அவர் ஓபனிங் அனுச்சு இது பண்ற? அதுவும் தொடர்ந்து இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் ஒண்ணுமே கிளிக் ஆகல, எதுக்கு அவர் தொடர்ந்து இது பண்றாங்கன்னு தெரியல. இப்போ சாம் கரன் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் அதே மாதிரி தான் அவங்களும் எடுத்து வந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஸ்ட்ரைக் ஃபாஸ்டா இருக்கு, கிளிக் ஆகல சார். சரி, ஓகே சார். இன்னைக்கு மேட்ச் பத்தி, இன்னைக்கு மேட்ச் பத்தி சொல்லுங்க, ஏதோ சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு மேட்ச் டவுட்டே இல்ல சார், டிசி தான். என்ன சார் தாரி தான் இது பண்ண போகுது? டிசி ஈஸியா சொல்லிட்டீங்களே, டிசின்ட்டு. ஆமா சார், இது சொல்லுங்க. ஒரு இது எனக்கு புரியல சார், இந்த இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி ஆகலன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது புது பிளேயர் எல்லாம் வச்சு விளையாடுறாங்க. சரி, அப்போ என்ன ஆகுது, மற்ற இந்த பிளே ஆஃப் ஸ்டேஜ் இதுக்கு போட்டி போடுற மற்ற டீமோட வாய்ப்பு பாதிக்குது இதுல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏதாவது அதே ஸ்டேஜ் அதே இதோட விளையாடணும் சார். தோக்குறவங்க பிளே ஆஃப் போறாங்களோ இல்லையோ, அந்த டீம் எதிர் டீமுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து, ஒரு திடீர்னு ஆர்சிபி தோக்கடிக்கணும், திடீர்னு ஒரு டிசிபி தோக்கடிக்கணும், இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸை தோக்கடிக்கணும். தோத்தட்டு மற்ற டீமுக்கு, அந்த மற்ற 4 டீமுக்கும் சான்ஸ் இருக்கு, 3 டீமுக்கு. அதை விட்டுட்டு நாங்க வந்து புது பிளேயர் எல்லாம் சான்ஸ் கொடுப்போம், எங்க டீம்ல இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம் போட்டு விளையாடுவோம் அப்படின்னு போது, அந்த இதுல இருக்கிற டீமுக்கு பாதிப்பு ஆகுது. ஒண்ணு, ரெண்டாவது இந்த பெரிய பிளேயர் எல்லாம் ஃபெயில் ஆகும் போது பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப பெஞ்சுக்கு எப்பதான் இடம் கிடைக்கணும்னு தெரியல எனக்கு. பெஞ்ச் பிளேயர்ஸ் நம்ம எப்ப பாக்குறது? அப்புறம் இந்த 4 பிளேயர் ஃபாரின் பிளேயர்ஸ், 4 பிளேயர் இது எப்ப அதை ரிலாக்ஸ் பண்ண போறாங்க? 5-6 ஆக்கலாம், ஆக்கலாம். ஒரு வளர்ச்சிக்காக தான் கொடுத்திருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பாதிக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வந்து ஒண்ணு பண்ணா நல்லது. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ எதுவுமே இல்லாத, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போக பதிலாக வந்து ஏதோ ஒரு ஆடின் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிற அந்த பாயிண்ட் வந்து அடுத்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அந்த டேபிள்ல வந்து இறங்கி அவங்களோட பொசிஷன்ல மாத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லிக்கலாம். சோ அது வந்து நம்ம அடுத்தது வந்து, ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆரஞ்சு கேப் வந்து, அது போல வந்து பர்பிள் கேப். சரி, ஆரஞ்சு கேப் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஆரஞ்சு கேப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ராகுல் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 595 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. செகண்ட் சிகர் தவான் இன்னைக்கு ஆட போறாரு 471 ரன்ஸ். வரவும் பாக்கும் தவான் முன்னாடி வரறாரு. ஒருவேளை தவான் வந்து கஷ்டமா ஃபர்ஸ்ட் பொசிஷன் இப்படி வரதுக்கு, ஆனா வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும். அடுத்தது வந்து விராட் கோலி 415 இருக்காரு.
அடுத்தது பர்பிள் கேப் பார்த்தலாம். ரபாடா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு, 23 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு ரபாடா வர்சஸ் வார்னர் கண்டிப்பா இந்த கான்டெஸ்ட் இருக்கும். சோ எப்படி வந்து, ஏன்னா நிறைய தடவை வந்து வார்னர் ரபாடா போலிங்ல அவுட் ஆயிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷமி 20 விக்கெட் எடுத்திருந்தார் நேத்து மேட்ச், 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜோப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக வந்து அடுத்த 4 மேட்ச் ஏதாவது வரப்போது அவர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் பார்த்து வேண்டியது தான். பூம்ரா 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பூம்ரா அடுத்து வந்து பாயிண்ட் டேபிள் பார்த்தலாம், கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷனாக இருக்காங்க 14 பாயிண்ட்ஸ்ல. அப்புறம் இன்னைக்கு ஆடுற டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல, இப்போ கடைசி 5 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கஷ்டமான விஷயம் தான் பார்க்கும் போதே, பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும் போதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து இதோட முடியுது. ஓகே, இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை வந்து நாளைக்கு வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண், நான் விஜய், இது நம்ம ஏரியா.